ஒரு ஊர்ல குரு ஒருத்தர் இருந்தாருங்க. காலையில தன்னோட அலுவல்கள் எல்லாம் முடிச்சிட்டாரு. இரவு நேரத்துல ஒரு விளக்கேத்தி வச்சு புத்தகம் முன்ன ரொம்ப ஆழ்ந்து உட்கார்ந்து படிச்சுட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்துல ஒரு திருடன் எங்கிருந்து வந்தான்னு தெரியல அந்த வீட்டுக்கு வந்துட்டான். வந்து இதுதான் சரியான சந்தர்ப்பம், எப்படியாவது நம்ம வேலைகள் எல்லாம் சட்டு புட்டுன்னு முடிச்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி உள்ள வந்து எங்க பொருள் இருக்குன்னு சுத்தி முத்தி பார்த்தவன் கீழே பார்க்காம விட்டுட்டான். அப்படியே நடந்து போறான், மேசையில இடிச்சு அது மேல இருந்த பாத்திரங்கள் எல்லாம் கீழே தடாபுடான்னு உருளுது. நம்ம குருநாதர் திரும்பி கூட பாக்கல. ஏன்பா சத்தம் போடாத, படிச்சிட்டு இருக்கிற இங்க இடைஞ்சலா இருக்குது பாரு அப்படிங்கிறாரு. இவனுக்கா என்ன பண்றதுன்னே தெரியல, ஒரு கத்து எடுத்து நீட்டுறான், அவரை போய் மிரட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம குருநாதர் பக்கங்களை திருப்பிட்டு, உனக்கு என்னப்பா வேணும், இப்போ பணம் தானே வேணும், நேரா இன்னொரு 4-5 8 எடுத்து வை, ஒரு இரும்பு பெட்டி வச்சிருக்கிறேன் அதுலதான் எல்லா பணமுமே இருக்குது, எடுத்துட்டு போ அப்படிங்கிறாரு. இவனும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே போறா. இரும்பு பெட்டியை திறக்கிறான். ஒரே நிமிஷம்ப்பா, ஒண்ணும் பெருசா இல்ல, நாளைக்கு காவலர்கள் வருவாங்க, அவங்களுக்கு வரி செலுத்தணும், அந்த பணத்தை மட்டும் தனியா ஒரு சுருக்கு பையில போட்டு வச்சிருக்கிறேன், அதை விட்டுட்டு மத்தது எல்லாத்தையும் எடுத்துட்டு போய்க்கோ அப்படிங்கிறார். சரின்னு சொல்லிட்டு அவனும் எல்லாத்தையும் எடுத்து மூட்டையில போட்டு கட்டிட்டு கதவை பார்த்து நகர்ந்து போறான். குருநாதர் சொல்றாரு, யாராவது ஏதாவது கொடுத்தாங்கன்னா நன்றி சொல்லணும், அதுதான் நல்ல பழக்கம், நன்றியில இருந்துதான் நல்ல செயல்கள் உருவாகுது, எங்க நன்றி சொல்லு பாக்கலாம் அப்படிங்கிறார். அவன் என்ன சொல்றதுன்னே தெரியாம திக்கி தடுமாறி நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். மேல கணஞ்சிரும்பாரு, கதவு சீக்கிரம் சாத்திட்டு போ அப்படிங்கிறாரு. கதவு சாத்திட்டு திருடன் வந்த வந்த இடம் தெரியாம ஓடியே போயிடுறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் இப்படிதான் நாளுக்கு நாள் திருட்டு அதிகமாயிட்டு இருக்கிறதுனால மக்கள் எல்லாம் போய் புகார் கொடுக்கறாங்க. காவலர்கள் வந்து அந்த திருடனை எப்படியாவது நீ குடிச்சிடணும் அப்படிங்கறக்காக ஒளிஞ்சிருக்கிறாங்க இரவு நேரத்துல. இந்த எலி இருக்கும் பாத்தீங்களா, வீட்டுல எல்லாம் எலி இருந்துச்சுன்னா நம்ம பொறி வச்சிருப்போம், அது தன்னோட வாயை கொடுத்து அதுவே வந்து வம்பளை மாட்டிக்கும். அந்த மாதிரி அந்த திருடர்கள் திருடரை கண்டுபிடிக்கிறதுக்காக காவலர்கள் உட்கார்ந்து இருந்ததை பார்க்காம மூட்டையை தூக்கிட்டு சாதாரணமா வேலை கிளம்புற மாதிரி வந்து திருடன் மாட்டிக்கிறான். இது இவன் தான் திருடங்கிறது அந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது குருநாதரை தவிர. இப்போ நம்ம காவலர்கள்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. நம்ம குருநாதரை பாக்குறான். குருநாதரை பார்த்த உடனே இவனுக்கா பதட்டம், அந்த பணியிலையும் கூட வேற தொழுதுன்னா பாருங்க. சுத்தி பாக்குறான், ஐயோ திருடன் இல்ல, நம்ம எப்படியாவது தப்பிச்சிடணும், நம்ம வேற திருடன் இவருக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். இந்த குருநாதர் வந்தவரு, அடடே இவருங்களா, எனக்கு நல்லா தெரியுமே, அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தாருங்க, இவர் திருடெல்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டத்துல இருந்தாரு, நான் பணம் கொடுத்து உதவி செஞ்சேன், அந்த பணத்தை வாங்கிட்டு கொடுத்ததற்கு ரொம்ப நன்றியெல்லாம் சொல்லிட்டு போனாருங்க, அப்புறம் நான் வீட்டுல விளக்கேத்தி வச்சிருந்தேன் அது அணைஞ்சிட கூடாதுங்கிறக்காக கதவெல்லாம் சாத்திட்டு போனாரு, இவரை போய் நீங்க இப்படி புடிச்சு வச்சிருக்கிறீங்களே அப்படின்னு சொன்ன உடனே திருடனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல, கண்ல இருந்து கண்ணீரா வருது, ஒரு எட்ட கூட நடந்து முன்னாடி எடுத்து வைக்க முடியல. உடனே அந்த காவலர்களை பார்த்து, இல்லைங்க அப்படி சொல்றது அந்த குருநாதருடைய பெருந்தன்மை, ஆனா இந்த எல்லா தப்புக்குமே நான் தான் காரணம்னு சொல்லி தன்னோட தண்டனை ஏத்துக்கிறாரு. தண்டனை காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குருநாதரை வந்து சந்திச்சு, குருநாதரே நீங்க என்ன சீடரா ஏத்துக்கணும் அப்படின்னு அவருடைய நிரந்தர சீடரா மாறுறாரு. பாத்தீங்களா, குருநாதருடைய அன்பு ஒரு திருடனை கூட நல்லவனா மாத்திருக்கு. இப்படிதாங்க அன்பான சொற்களும் செயல்களும் உயிர்களுக்கு என்றைக்குமே இன்பத்தை மட்டும்தான் கொடுக்கும். இதைத்தான் நம்ம திருவள்ளுவர் அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்புங்கிற குறள் வழி மிக அற்புதமா சொல்லியிருக்கார். மீண்டும் நாளை சந்திப்போம், சிந்திப்போம்.